இது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி போறேன். என்ன வாங்கினேன், எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினேன் எல்லாமே ஷேர் பண்ணி போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆரியனுக்கு இது வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 214 ரூபா. ஒரு பிளாக் டிஷர்ட்டு காலர் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஆரியன்ட்ட வந்து பிளாக் ஷர்ட் இருக்கு, பட் டிஷர்ட் இல்லை, அதனால இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்க ரிலேட்டிவ் குட்டி தம்பிக்கு வந்து ஆரியன் தான் இது இல்லை, இது செடியனுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம், அக்கா ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் குட்டி தம்பிக்கு, ஆனால் நாங்கள் போகலை, அதனால அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன், திரும்ப போகிறப்ப கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பு, இந்த ஆரஞ்சு கலர் டாப்பு, இது பார்த்தீங்கன்னா 599 எம்ஆர்பி. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 599 ஆஃப் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து சேம் இதே பிராண்டில் வந்துட்டு நான் வந்து ஒரு 4 டாப் எடுத்தேன், 4 இல்லை 5 டாப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறமா இப்போ நான் போட்டிருக்க ப்ளூ கலர், அதுலேயே இன்னொரு ப்ளூ. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு அதே பேட்டர்ன்லேயே ஒரு 4 வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரியன் வந்து என் வயிற்றுல கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடாத, வயிறு தெரியக்கூடாது, கண்ணு வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்போருந்து நான் வந்து என் சைஸோட 2 சைஸ் பெருசாக தான் போடுவேன். ஸோ ரொம்ப தொலைத்தொலன்னு போகிறோம்னா தொலைத்தொலன்னே போட்டுட்ருந்தேன், ரொம்ப கொஞ்சம் கூட ஃபிட்டாக இல்லாமல். ஸோ இப்போ அகைன் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக போடலான்னு தோணுது, அதனால் வந்து என்னோடய சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 599 ஆஃபில் போட்டிருந்தாங்க, இந்த ஒரு ப்ளூ கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் நல்லா இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இந்த லென்த் வருது. நான் வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி ஹேண்டு தேடினேன், அவங்க எந்த ட்ரெஸ்ஸஸும் இல்லை, அதனால இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக வந்து இப்போ வந்து ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு தான் இல்லையா, அப்போ ஃபுல் ஹேண்டு லாங் கவுன் தான். பட்டு எனக்கு வந்து பிடிக்கல, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட்டு இவ்வளோதான், இவ்வளோ ஷார்ட்டு தான் கிடச்சிது, ஃபுல் ஹேண்டு தான் யூஸ்வலாக இருக்கும். இன்றைக்கி வந்து 3/4 ஹேண்டு இருந்தது, ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த க்ரீன் ஒன்று ஃபைனலாக வந்து யூஸ்வலாக லைட் கலர்ஸ் வாங்க மாட்டேன். இந்த டைம் என் ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னால் ஸோ வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு, ஜீனுக்கு போடுற மாதிரி ஒரு ஷர்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தம்பி கன்சீவாக இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே போடுவேன். அதுக்கப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் நான் ஏன் தெரில நான் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸை எதுவுமே ட்ரை பண்ணுறதுக்குள்ளே போடுறதும் இல்லை. இப்போ மறுபடியும் அதெல்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இது வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஷர்ட்டு ஜீனுக்கு போடுற மாதிரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699, நல்லா இருக்குல்ல. அடுத்து வந்து இதுதான் ஏன்டா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், 899. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுண்டரில் போடும்போது சைஸ் வந்து மாற்றி போட்டாங்க. நான் தான் எடுத்துகிட்டு போனேன், நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸு மாற்றினேன். ஸோ அதில் மாறி போச்சு, ரொம்ப பெருசாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் பார்த்தேன், திரும்ப ஆட்டோ எடுத்து போய் மாற்றிட்டு வந்தோம்னா நமக்கு தான் லாஸ்ட்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன், ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸு இதுவும் நல்லா தான் இருக்குது. அம்மா இது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, டிஃப்ரெண்ட் கலராக இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து டிமார்ட்டில் எடுத்தேன். ஸோ இது ஒன்று தான் டிமார்ட்டில் எடுத்தேன், மீதி எல்லாமே ரிலையன்ஸில் எடுத்தது. ஆரியனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்தது. இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் எடுத்தது. இது ஒரு டிஷர்ட்டு ஃபுல் ஹேண்டு. ஏன்னா நான் ஆரியனுக்கு வந்து பேக் பண்ணும்போது வந்து ஆரியன் நைட் ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு போக போயிட்டேன். ஆரியன் 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 அங்கே போய் உட்காரிச்சலாம் ஒரு 2 மினிட்ஸ். ஆரியனுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸே பேக் பண்ணாமல் போயிட்டேன், அதனால வந்துட்டு அங்கே போய் தான் வாங்கினோம். இது சமீத்தோட நைட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தான். ஸோ இந்த இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸ் இருக்கும்போது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் லாஸ்ட்டாக 2 டேஸ் இருக்கும்போது சரவணா ஸ்டோர்ஸ் போனோம், அப்போ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டடா, ஆக்சுவலி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயுமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து என்ன நெயில் பாலிஷ் இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. நெயில்ஸும் வந்து பெருசாக வச்சுருப்பேன், நெயில் பாலிஷும் வந்து எப்போவுமே போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெயில் பாலிஷ் போடுறது, என்னோடய நெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஒர்க்காகவே நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். டே வாய் மூடுறான்.
ஆரியன் பிறக்கிற டைம்ல தான் நான் ஈஸை கட் பண்ணேன். 9 மந்த்ஸ் வரைக்குமே வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா தம்பியை குத்திடுவோம், ஏன்னா குட்டி பேபியா இருப்பாங்க, குத்திடும் கிழிச்சு விடுவோம் அப்படிலாம் பயப்படுத்தினாங்க. எங்க அம்மா தான் வேறையா இருக்குல்ல. ஸோ அதனால வந்து நான் அப்போ கட் பண்ணாதான் இப்போ வரைக்கும் அந்த நெயில்ஸ் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. போயிடுச்சுன்றத விட இவனை குத்திரும் குத்திரும்னே ஆரியனை வந்து குத்திரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆரியனுக்காக நான் என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாருமே பண்ணுற விஷயம் தான், ஒன்று பெருசாக நான் சொல்லலை. பட் ஸ்டில் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா அவன் வளர்ந்துட்டான் நல்லா. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணலான்ட்டு இது வந்து எல்இ18 பிராண்டோடது. ஒரு 4 ஷேடு வாங்கிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு ரெட்டு பிடிக்கும். ரெட் கலர் நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி மீடியம் டோன் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால ரெட்டு அது பேஸ் பண்ணியே ஒரு 4 கலரு. அதுக்கப்புறம் ஒரு ஷைனர். இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் காமிச்சேன் இல்லையா, அந்த கிளிப்ஸு, இந்த கேட்ச் கிளிப் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன். 35 ரூபீஸ் ஈச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் கிளிப்பு, நெயில் ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ரெண்டு ஹேர் பேண்டு, இன்னொரு பேண்டு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 16 ரூபீஸு இந்த கிளிப்ஸு. இது வந்து 14 ரூபீஸு. ரெண்டு வாங்கிட்டு வந்தேன், சின்னது வந்து பெருசுன்னு. அதுக்கப்புறம் பாச்சை குண்டு வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து நாங்கள் 5 ரூபே வாங்குவாங்கன்னு நினச்சிட்டேன். பாச்சை குண்டை வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. போட்டு விட்டோம்னா அந்த காக்ரோச் வராது. அதுக்காக இது வந்து காக்ரோச் இல்லை இப்போ வரைக்கும், ஆனால் குட்டி குட்டியாக காக்ரோச் மாதிரி ஒரு சின்ன இது வருது. ஸோ அதனால் போட்டு விடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபைனலாக வந்து குட்டி பொட்டு. நான் வந்து ஊருக்கு போகும்போது பொட்டையும் மறந்துட்டு போயிட்டேன். ஆரிய என்னோடய நைட் ட்ரெஸ்ஸையும் மறந்துட்டு என்னோடய பொட்டு மறந்துட்டு போயிட்டேன். அங்கே போய்ட்டு எங்கள் அம்மாவோட தான் வச்சுட்டு இருந்தேன் பெரிய பொட்டு. நான் எப்படி அந்த குட்டி பொட்டு தான் வைப்பேன். ஸோ 4-5 நாளுக்கு அப்புறம் தான் அந்த பொட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த தோடு. இது என் ஃப்ரெண்டு சென்னைக்கு வந்திருந்தான்னு சொன்னேன் இல்லையா, என்னை பார்க்குறக்கு. அவள் வாங்கிட்டு வந்திருந்தா ஆரியனுக்கு நிறைய டாய்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த தோடு செயின் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா அதெல்லாம் மேலே இருக்கு. இது ஒன்று மட்டும் இங்கே இருந்தது, அதனால காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஜிங்கி போடுறது பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் செயின், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா அதெல்லாம் மேலே இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்து இந்த பாக்ஸோடு இருந்ததுனால நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல, நல்ல கலரும் கூட. இது பட் இந்த கலரில் என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. நான் தான் சொன்னேன் வாங்கிட்டு வந்தோம், இப்போ வந்து இந்த கலருக்கு மச்சம் நான் ஒரு ட்ரெஸ் வாங்கணும், அதையும் நீயே வாங்கி கொடுத்துட்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்போ இருங்க. அடுத்து வந்து ஹாட் பாக்ஸு. இது வந்து இந்த நம்ம ட்ரெண்ட்ஸில் வந்து வாங்கினதுக்காக இந்த ஹாட் பாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. ஆனால் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. இருந்தாலும் இது வந்து இது கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 1500 ml SS. ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 something நான் வாங்கியிருந்தேன். 3300 நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த ஹாட் பாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு, எக்ஸ்ட்ராவாக நான் 200 பே பண்ணேன் இதுக்காக, இந்த ஹாட் பாக்ஸ்க்காக. இதுலேயும் நிறைய குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நான்ஸ்டிக் கடாயி அந்த செட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் 5000 மேலே வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ப்ரீமியர் பிராண்டு தான், அதனால் ஓகேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி பையன் என்னடா, ஆமா தாங்க மிக்சிங் போல். ஓகே ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்பேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர், பை பை.